ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் இயற்கணிதம் பயிற்சி 3.12 ஒன்பதாவது கணக்கு பார்க்க போறோம். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் 25 சென்டிமீட்டர் மற்றும் அதன் சுற்றளவு 56 சென்டிமீட்டர் எனில் முக்கோணத்தின் சிறிய பக்கத்தின் அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னா நமக்கு தெரியும், அதனுடைய ஒரு கோணமானது செங்கோணமா இருக்கும். ஏபிசி அப்படின்னு சொல்லி செங்கோண முக்கோணத்துக்கு பெயர் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கர்ணத்தின் அளவு, கர்ணம்னா செங்கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் கர்ணம், கர்ணத்தின் மதிப்பு 25 சென்டிமீட்டர்னு சொல்லி அளவு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு வந்து 56 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற மதிப்பு. இதிலிருந்து இந்த செங்கோண முக்கோணத்தின் சிறிய பக்கத்தின், இதில் ரெண்டில் எது நமக்கு சிறிய பக்கம் தெரியாது, ஏதோ ஒரு சிறிய பக்கத்தின் அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து மற்ற ரெண்டு அளவுகளுமே நமக்கு கொடுக்கல. ஸோ இதை எக்ஸாகவும் இதை ஒய்யாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து செங்கோண முக்கோணத்தின் ஒரு முக்கியமான பண்பு, அதாவது பித்தாகரஸ் தேற்றப்படி நமக்கு செங்கோண முக்கோணத்தில் என்ன எழுதலாம், கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். மற்ற ரெண்டு பக்கங்களையும் வர்க்கப்படுத்தி கூட்டும்போது கிடைக்கக்கூடிய மதிப்பும் கர்ணத்தின் வர்க்கமும் சமமாக இருக்கும்னு நமக்கு தெரியும். இது எப்படி, பித்தாகரஸ் தேற்றப்படி இது வந்து நமக்கு தெரியும். இதில் நமக்கு கொடுத்துருக்கிற மதிப்புகளை நம்ம பிரதிடலாம். கர்ணம் ஸ்கொயர் வந்து 25 ஸ்கொயர், கர்ணத்தின் அளவு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கமாக நம்ம எக்ஸ் எடுத்துருக்குறோம், ஒரு பக்கமாக ஒய் எடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர், இதை சமன்பாடு 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஒரு அளவை வச்சு ஒரு சமன்பாடை உருவாக்கிட்டோம். ரெண்டாவது அளவான சுற்றளவை வச்சு அடுத்த சமன்பாடை உருவாக்க போகிறோம். சுற்றளவுங்கிறது என்ன, மூன்று பக்க அளவுகளின் கூடுதல் தான் நமக்கு சுற்றளவு. ஸோ நம்ம சுற்றளவு ஈக்குவல் டு 56 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. மூன்று பக்க அளவுகளையும் கூட்டும்போது தான் அது வந்து சுற்றளவுக்கு சமமாக இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 56. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 56 மைனஸ் 25. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு, இதை கழிக்கும்போது என்ன கிடைக்கும், 31 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதிலிருந்து நம்ம ஒய்யின் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். 31 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது சமன்பாடு 2. இந்த சமன்பாடு 2லேருந்து நம்ம ஒய்யின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். இந்த ஒய் மதிப்பை இங்கே போய் நம்ம பிரதியிட போகிறோம். பிரதியிட்டு எக்ஸின் மதிப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் ஒய்யின் மதிப்பையும் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு கேட்டிருக்கிறது சிறிய பக்கத்தின் அளவு, அதில் எது சிறிய அளவோ அதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஒய் ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸை சமன்பாடு 1 பிரதியிட. ஸோ 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 31 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ், இதுக்கு நம்ம விரிவாக்க கொடுக்குறோம், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலாவில் பிரதிடுறோம். 31 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 62 எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ 25 ஸ்கொயரின் மதிப்பு நமக்கு தெரியும், 625 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 31 ஸ்கொயரின் மதிப்பு 961 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 62 எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்கி அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது மூலமாக எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 625 நம்ம சமன்பாட்டுக்கு வலது பக்கம் கொண்டு வரோம், ஈக்குவல் டு 0 சொல்லி வைக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 961 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 62 எக்ஸ் மைனஸ் 625 ஈக்குவல் டு 0. ஸோ இதிலேருந்து இதை கழிக்கணும். கழிக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னவா கிடைக்கும், 2x ஸ்கொயர் மைனஸ் 62 எக்ஸ் ப்ளஸ் என்ன கிடைக்கும், 11 5 போகும்போது 6, 5 மைனஸ் 2 3, 9 மைனஸ் 6 3, 336 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற சமன்பாடு. இதில் வந்து அனைத்துமே 2 வகுபடும். ஸோ 2 இந்த சமன்பாட்டை வகுத்துக்கிறோம். நமக்கு கிடச்சிருக்கிற சமன்பாட்டை 2 வகுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 31 எக்ஸ் ப்ளஸ் 168 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இப்போது நம்ம இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். பெருக்கற்பலனில் 168
கூடுதல் பலனில் மைனஸ் 31 கிடைக்கிற மாதிரி ரெண்டு எண்களை சூஸ் பண்ணணும். ஸோ 168 ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா 3 நம்ம காரணிகளை கண்டுபிடிக்கிறோம். 3 2 6 6 2 12 12 2 24 24 7. ஸோ ரெண்டுக்குமே அடையாளம் மைனஸாக சூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது மைனஸ் 31, இது ரெண்டையும் பெருக்கும்போது ப்ளஸ் 168 கிடைக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயரின் கெழு 1 இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக காரணிகளை எடுத்து எழுதலாம். இந்த ரெண்டு காரணிகளையும் நம்ம இந்த மாதிரி 168 காரணிகளை கண்டுபிடிக்கிறது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைரெக்டாக காரணிகளை எடுத்து எழுதுகிறோம். எக்ஸ் மைனஸ் 24 எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டையும் ஜீரோவுக்கு சமப்படுத்துகிறோம். எக்ஸ் மைனஸ் 24 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 24, எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஸோ எக்ஸின் மதிப்பாக சிறிய மதிப்பாக நமக்கு எடுக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7 ஒரு பக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் டு 7 சமன்பாடு 2 பிரதிட அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒய்யின் மதிப்பும் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 31, எக்ஸின் மதிப்பு 7, ஒய் ஈக்குவல் டு 31, ஒய் ஈக்குவல் டு 31 மைனஸ் 7, ஒய் ஈக்குவல் டு 24. ஸோ நமக்கு சிறிய பக்கத்தின் அளவை தான் கேட்டிருந்தாங்க. செங்கோண முக்கோணத்தின் சிறிய பக்கத்தின் அளவு ஏழு சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நமக்கு கொடுத்துருக்கிற கர்ணத்தின் அளவு சுற்றளவு ரெண்டையும் பயன்படுத்தி ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்குறோம். கர்ணம்ங்கிற செங்கோண முக்கோணம்ன்றதுனால பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி ஒரு சமன்பாட்டையும் சுற்றளவை வச்சு ஒரு சமன்பாட்டையும் உருவாக்கி எக்ஸ் ஒய் மதிப்புகளை கண்டுபிடிச்சிடுறோம். கண்டுபிடிச்சிட்டு அதில் சிறிய அளவான 7 மட்டும் நம்ம கணக்கில் கேட்டிருந்தாங்க, அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.